வணக்கம் மக்களே, நியூ இந்தியா அஷூரன்ஸ் அப்படிங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஒரு நியூஸும் வந்திருக்கு. என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஓசிஎல் வந்து அவங்ககிட்ட வந்து பாலிசி போடுறாங்க. ஸோ அந்த பாலிசியோட கவர் அப்படின்னு பார்த்தோம்னா, 450,000 கோடிக்கான பாலிசி வந்து ஐஓசிஎல் வந்து போடுறாங்க. ஸோ இதற்கான ப்ரீமியம் வந்து எவ்வளோ செலுத்துகிறாங்க ஐஓசிஎல் அப்படின்னு பார்த்தோம்னா, 293 கோடி வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸுக்கு ப்ரீமியமாக வந்து பே பண்ணுறாங்க. ஸோ இது நியூ இந்தியா அஷூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் இன்கம் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக வந்து கவனிக்கணும். ஸோ அதுதான் அவங்களோட மோஸ்ட்டாக பெரிய ஒரு ரெவன்யூ அப்படின்னு பார்த்தா, இந்த இதுதான் ப்ரீமியம் இன்கம் தான் ஒரு பெரிய ஒரு ரெவன்யூவாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு ரெவன்யூவை வந்து இந்த ஒரு குவார்ட்டருக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது நியூ இந்தியா அஷூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டெக்னிக்கல் வைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த நியூ இந்தியா அஷூரன்ஸ் இதுக்கு முன்னாடி 2022 ஜூலையில் நல்ல ஒரு லோ அப்படிங்கிறத டச் பண்ணியிருக்கு. 78 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் போயிருக்கு. அதாவது இதோட ப்ரைஸ் அப்படின்னு முன்னாடி ஹையை பார்த்தோன்னா 380 ரூபாவில் இருந்த இந்த ஸ்டாக்கு தொடர்ச்சியான ஒரு இறக்கம் அப்படிங்கிறத மட்டும்தான் கொடுத்துருக்கு. எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, 2018 சார்ட் இருக்குது. ஸோ 2018 இந்த கம்பெனி தொடர்ச்சியான ஒரு இறக்கத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கு. இறக்கத்தை கொடுத்து கண்டினியூஸாக வந்து இறங்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த 80 ரூபா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. அதை 2 டைம் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ 2 டைம் டச் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி 2023 ஜனவரியில் இதே ஒரு 140 அப்படிங்கிற ஒரு லெவலை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு. 99 ரூபா 100 ரூபா வரைக்கும் கீழே வந்துட்டு திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் வந்து பாட்டம்லேருந்து கிட்டத்தட்ட டபுள் ஆகி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக பிரேக் பண்ணுறதுக்கு தயாராகவும் இருக்குது இந்த பங்கை பொறுத்த வரைக்கும். இந்த பங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 180 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இந்த நிறுவனம் ஒரு கவர்மெண்ட் பேக் பண்ணி இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து இந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும் நியூ இந்தியா அஷூரன்ஸை பற்றி. ஸோ இந்த கம்பெனியில் வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு வேல்யூஷனில் தான் இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஒர்த்தான பையிங்காக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபஸ்ட் டார்கெட் 180 ரூபீஸ். ஒன்ஸ் வந்து இந்த லெவலையும் வந்து இது பிரேக் பண்ணி 200 அப்படிங்கிறத டச் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக் இன்னும் பெரிய அளவுக்கு ஏறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச்லிஸ்ட்டில் போடுங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி வரதான அப்டேட் அது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. நானும் வாய்ப்பு நிறையா இருக்கிறதா தான் இதில் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏரிஸ் லைஃப் சயின்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டொமஸ்டிக் பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் ரெவன்யூ அப்படிங்கிறது எதுவும் வரதில்லை. ஸோ இவங்களோட பெரிய ஒரு சேல்ஸ் வந்து இந்தியாவில் எங்கே நடக்குதுன்னா, சவுத் சைடு தான் வந்து பெரிய அளவுக்கு சேல்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. இவங்களோட மெயினாக ரெவன்யூ கொடுக்கக்கூடிய செக்மெண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது டயபெட்டிஸ் தான் வந்து இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ரெவன்யூ கொடுக்குது. அதற்கு அடுத்தபடியாக கார்டியாக் வந்து ஒரு செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஒரு 22-26% கிட்ட வந்து ரெவன்யூ அப்படிங்கிறத இந்த நிறுவனத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த நிறுவனம் இப்போது ஒரு 212 கோடி ரூபா பார்த்திங்கன்னா HDFC பேங்க் கிட்ட இருந்து லோனாக வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த லோன் வந்து எதுக்கு இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரீசன்ட் டைமில் இவங்க நிறையா அக்யூசேஷன் அப்படிங்கிறத பண்ணாங்க. அதில் கிளென்மார்க்கோட சப்சிடரியான ஓக்லாண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அக்யூசேஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ரெட்டிக்கிட்ட இருந்து ஒரு 25 டெர்மட்டாலஜி பிராண்ட்ஸை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. நியூ செக்மெண்ட்டில் வந்து என்டர் ஆகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டொமஸ்டிக் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. இதற்காக தான் இவங்க 212 கோடி அப்படிங்கிற ஒரு கடனை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்துக்கு பெரிய அளவுக்கு கடன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான கடன் அப்படி தான் இருக்குது. பட் இந்த ஷேரில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டால், டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நல்ல ஒரு ஹை ப்ரைஸில் இருக்குது. ஸோ இத்து போன ஃபார்மா கம்பெனிஸ் கூட இப்போது நல்ல ஒரு உயரத்தில் தான் இருக்குது. காரணம், இப்போ ஃபார்மா செக்டரே வந்து நல்ல ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு. அதனால் இப்போதைக்கு கை வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி யாராச்சும் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த நியூஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சுவென் ஃபார்மா கிட்டேருந்து ஒரு அப்டேட். என்ன அப்டேட்னா, அட்வென்ட் அப்படிங்கிற ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 50.1% பங்குகளை வந்து சுவென்
ஸ்ரோவின் ஃபார்மா கிட்டேருந்து 495 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் அக்யூர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக ஒரு 26% ஸ்டேக்கை வந்து அக்யூர் பண்ண போகிறதா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓப்பன் ஆஃபரில். ஸோ இது சுத்தமாக வந்து ப்ரொமோட் ஹோல்டிங் அப்படிங்கிறதே போயிடும். ஒரு ஈக்விட்டி ஃபேம் கிட்ட இந்த நிறுவனம் வந்து போகுது. ஸோ இதுக்கப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ஸ்டாக் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முன்ன சொன்ன மாதிரி ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹை, இந்த ஸ்டாக்கும் நல்ல ஒரு ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் கையில் வச்சுருக்கிறவங்க முக்கியமாக வந்து கவனிங்க. ஸோ இதில் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதானி டோட்டல் கேஸ். இந்த அதானி டோட்டல் கேஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஆல் டைம் லோன்னு சொல்ல முடியாது, 52-week low அப்படிங்கிற ஒரு நியூ லோவை வந்து டச் பண்ணியிருக்கு ரீசன்ட் டைமில் நடந்த ஒரு லோவில். இப்போது இந்த ஸ்டாக் ஏன் வந்து இப்போ இவ்வளோ இறங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த ஸ்டாக்கில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா இந்த அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் அதானியும் சேம் அளவுக்கு இந்த நிறுவனத்தில் பங்குதாரராக இருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் எனர்ஜிஸ் அப்படிங்கிற ஒரு யூரோப் கம்பெனியும் சேம் அளவுக்கு ஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இப்போ வந்து டோட்டல் எனர்ஜியை சேர்ந்த ஒரு போர்ட் மெம்பர் பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணுறாங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்டை வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண போகிறதா வந்து டோட்டல் எனர்ஜிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கு. பட் இது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன வருதுன்ட்டு. ஏன்னா ஒரு ஃபாரின் கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஸ்டேக் அப்படிங்கிறத இந்த நிறுவனத்தில் வச்சுருக்காங்க. அதானிக்கு ஈக்குவலாக வந்து ஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் எனர்ஜி குரூப் அப்படிங்கிறது 3வது பெரிய ஒரு எனர்ஜி கம்பெனி வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது. இதுக்கப்புறம் தான் இந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம் கம்பெனிஸ் எல்லாம் வந்து லைனில் வருது. ஸோ நல்ல ஒரு கம்பெனி, இவங்களும் ஸ்டேக் வச்சுருக்காங்க. பட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 850 PE இருந்திருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி இந்த பிரச்சனையெல்லாம் வரதுக்கு முன்னாடி 4000 ரூபாவில் வந்து ஓவர் வேல்யூஷனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு பங்கு. இது இறங்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா தொடர்ச்சியான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்து பெரிய அளவுக்கு வந்து பையிங் அப்படிங்கிறது மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு பங்கு அந்த இண்டன்பர்க் ப்ராப்ளத்துக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு இறங்குச்சு. அதோட வேல்யூஷன் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறதும் பெரிய அளவுக்கு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது. 850 PE இப்போ 120 அப்படிங்கிற பிஇக்கு வந்து இந்த ஸ்டாக்கு ஸ்டேபிளாக வந்து நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டாக் அதோட சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி கீழே நிற்கிது. பட் இந்த ஸ்டாக்லலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இருந்தாலும் இப்போ இது பெரிய ஒரு நியூஸ் பேஸ்டாக போயிட்டுருக்கு. ஸோ கவர்மெண்ட்டு அது இதுன்ட்டு உள்ள எக்கச்சக்கமான பிரச்சனை வந்து இந்த அதானி குரூப்பை சுற்றி இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ ரொம்ப கஷ்டம் இதில் போய் நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க 100% பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்க்கை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் இந்த அதானி குரூப்பில் நம்ம காலே எடுத்து வைக்க முடியும். அதை தெரியாமல் நம்ம உள்ளே வச்சோன்னா பெரிய அளவுக்கு லாஸை பார்க்குறக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி பெரிய அளவுக்கு நமக்கு ரிவார்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த அதானி குரூப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஸ்டாக் பெரிய ஒரு லோவை தொட்டுட்டு இருக்கு. ஸோ இதை ரேடாரில் வைக்கலாம். மேபி இன் கேஸ் இந்த எலெக்ஷனில் ஆளும் கட்சியே ஜெயிச்சாங்கன்னா இந்த ஸ்டாக் திரும்ப ஒரு ஏற்றத்தை வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ ஏறிச்சுன்னா வேற லெவலில் ஏறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கும்போது இந்த ITC கிட்ட இருந்த ஒரு அப்டேட். என்ன அப்டேட்னா இப்போது இந்த UKல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிகரெட்டெல்லாம் வந்து பேன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது போன வாரமே வந்து ஒரு நியூஸ் தான். இதை நான் அப்போவே வந்து கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு 5-4 டேஸ்க்கு முன்னாடி வந்த நியூஸு அப்போவே கவர் பண்ணலான்னு நினச்சேன். பட் அந்த டைமில் வந்து நிறைய அப்டேட் இருந்தனால அதை பற்றியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ அங்கே வந்து பேன் பண்ணலாமா இல்லை ரெகுலேட் பண்ணலாமா இந்த சிகரெட்டோட செக்மெண்ட்டை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி சிகரெட்டை பேன் பண்ண கண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது பூட்டான் தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக இருக்குது. அதாவது சிகரெட் இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்டை வந்து விளைவிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷனு அதுக்கப்புறம் சேலு இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி 100% பேனாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் மார்க்கெட் மூலிமா அந்த பார்டர் வழியாக வந்து இந்த நாட்டுக்குள்ளே சிகரெட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. இதை தடுக்க முடியல, அந்த அரசாங்கத்தினால தடுக்க முடியல. தடுக்க முடியாத ஒரு காரணத்தினால அகெயின் வந்து திரும்பவும் இம்போர்ட்டட் சிகரெட்டை மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நியூசிலாண்ட்லேயும் இதே மாதிரி ஒரு பேன். என்ன பேன் அப்படின்னா 14 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு சிகரெட் விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவும் பேசப்பட்ட ஒன்று. இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் பிரேசில்லையும் அதே மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து சிகரெட் விற்கக்கூடாது, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸுக்கு முழுமையாக தடை விதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஆனால் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிரிட்டனில் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு கண்ட்ரிஸாக வந்து இதை அறிவிக்கும் போது இந்த சிகரெட் மேக் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். ஸோ சும்மா வந்து நியூஸாக வந்து பேசினாலே உங்களுக்கு தெரியும், ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்தாலே அந்த ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் நியூஸை சும்மா எடுத்து பேசினாங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசி, காட்ஃப்ரை பிலிப்ஸ் இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் கீழே இறங்குவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐடிசி கூட பரவாயில்ல, காட்ஃப்ரை பிலிப்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சிகரெட் வேலை தான் லாபம் வருமானம் அப்படிங்கிறதே பார்க்குறாங்க. அந்த பங்கெல்லாம் பெரிய அளவுக்கு அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கணும், நடந்தால் இந்த மாதிரியான ஒரு விளைவுகள் வரும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த சிகரெட்டு தான். ஸோ இந்த சிகரெட்டில் ஏதாச்சும் ஒரு நியூஸை வந்து கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வெடப்பாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்தியாவோட டொபாக்கோ ரூல்ஸ் படி ஒரு முன்ன ரூல்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா பப்ளிக் பிளேஸில் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பப்ளிக் பிளேஸில் தான் எல்லோரும் சிகரெட் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த ரூல்ஸே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பெரிய அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படலை. பட் இந்த மாதிரியான ஒரு நியூஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்காது அப்படிங்கிறத ஒரு கருத்து. இன்கேஸ் வந்து நியூஸ் வந்து ப்ரைஸ் இறங்குச்சுன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.